சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் நடிகர் ராதாரவி மற்றும் பாஜக நிர்வாகியான வினோஜ் பி செல்வம் ஆகியோரது பேச்சுக்கள் இணையதளத்தில் வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாலே ரெண்டே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்னு ஐயா மோடி ஜி, ஒன்னு அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க, அவனை கரு அறுத்துருவாங்க, ஜாக்கிரதா. இந்தியாலே ரெண்டே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. இந்தியாலே ரெண்டே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்னு ஐயா மோடி ஜி, ஒன்னு அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க, அவனை கரு அறுத்துருவாங்க, ஜாக்கிரதா. அண்ணாமலை கூட்டு போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. காலாவதியான 1,36,00,000 ஆஸ்ட்ராஜெனகா கொரோனா தடுப்பூசி டோஸ்களை கனடா அரசு குப்பையில் கொட்டியது. கனடா அரசு ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்திடமிருந்து 2 கோடி மருந்துகளை வாங்கியது. பின்னர் ஃபைசர், பயோ என்டெக் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகளை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தியதால் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்திடமிருந்து வாங்கிய 1 கோடிக்கும் மேலான தடுப்பூசி டோஸ்கள் காலாவதியாகின. இதனால் வாங்கிய ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசிகள் குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டது.